நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பம் அமைவதை முக்கியமாக குறிப்பிடும். இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம், ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கலத்திரஸ்தானம். ஆக இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் தான் ஒரு ஜாதகனுக்கு எவ்வாறான குடும்பம் அமையும் என்பதை தெளிவுபடுத்தும் ராசிகள். இவ்விதமான அமைப்பிலே லக்கினத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சாதாரணமாக வலுப்பெற்றிருக்க வேண்டும். இரண்டாம் இடத்திலே சுபகிரகங்கள் சொந்த வீடாக இருந்து அது ஆட்சி உச்சம் பெற்று அல்லது இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இதர சுபகிரகங்களான மற்ற கிரக மூன்று கிரகங்களும் வலுப்பெற்றிருந்தால் அவன் பிறக்கும் போதே குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும், அவன் வாழும் குடும்பமும் சிறந்த குடும்பமாக இருக்கும். இரண்டாம் இடம் தீதுபட்டு இரண்டாம் இடத்துக்கிரகம் நீசம் வக்ரகம் அஸ்தமனம் பகை ராசிகளிலே இருப்பது போன்ற அமைப்புகளிலே தீதுபட்டு இரண்டாம் இடத்துக்கிரகம் இருந்தாலும் இரண்டாம் இடத்திலே சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்தாலும் ஜாதகன் பிறக்கும் போதே அந்த குடும்பம் கலகலத்து போகும். அடிக்கடி சண்டை சச்சரவுகளால் குடும்பம் ஏழ்மை நிலையாக இருக்கும், அமைதியற்ற ஒரு குடும்பமாக இருக்கும். உறவினர்கள் இனஜன பந்துக்கள் அந்த குடும்பத்தை ஒதுக்கி வாழ வேண்டிய நிலையையும் தந்துவிடும். ஆக இரண்டாம் இடம் தீதுபட்டால் இரண்டாம் இடத்து கிரகம் தீதுபட்டால் இவ்வாறான நிலையைத்தான் தரும். இரண்டாம் இடத்திலே குரு ஆட்சியாக இருந்து அல்லது சுக்கிரன் ஆட்சியாக இருந்து இதர மூன்று கிரகங்களும் கேந்திர திரிகோண ராசிகளிலே இருந்தால் அந்த குடும்பம் உயர்தரமான குடும்பமாக ஜாதகன் பிறக்கும் போதே திகழும். உறவினர்கள் இனஜன பந்துக்கள் மூலம் பாராட்டும் பெருமையும் புகழும் பெற்று நல்ல வாழ்க்கையை நல்ல குடும்பத்தை தரும். ஆக குடும்பம் என்பது இரண்டாம் இடத்தை குறிப்பது. இரண்டாம் இடத்திற்கு நேர் எதிரே எட்டாம் இடம் இருக்கும். அந்த எட்டாம் இடம் தீதுபட்டு எட்டாம் இடத்திலே ஒரு அசுப கிரகம் இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் இது குடும்பத்திலே பல பிரச்சனைகளை உருவாக்கும், நல்ல குடும்பம் ஜாதகருக்கு அமையாது. இரண்டாம் இடம் என்பது பல விஷயங்களை சொல்லக்கூடியது, தனம் வாக்கு குடும்பம் நேத்திரம் போன்ற பல விஷயங்களை சொல்லக்கூடியது. இந்த தலைப்பிலே நாம் குடும்பத்தை பற்றி பேசுவதால் குடும்பம் எவ்வாறு அமையும் என்ற கருத்துக்களை தான் எடுத்துரைக்கிறேன். ஆக இரண்டாம் இடத்திலே அசுப கிரகங்கள் பல கிரகங்கள் இருந்தாலும் அந்த அசுப கிரகங்களை குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் பார்த்தால் ஓரளவுக்கு மனது நிம்மதியான குடும்பம் கிடைக்கும். சனி இரண்டாம் இடத்திலே இருந்தால் நிறைய பணம் தருவார் தனஸ்தானம், ஆனால் குடும்பத்தை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் இடத்திலே கேது இருந்தால் குடும்பத்திலே ஒரு பிடிப்பு இருக்காது, குடும்ப வாழ்க்கையை பிடிக்காது, அடுத்து பொருளாதார நிலையிலே பின்தங்கிய குடும்பமாக இருக்கும். ஜாதகனுடைய பேச்சும் நல்ல பேச்சாக இருக்காது, அதன் மூலம் அவமரியாதைகளை சந்திக்க நேரிடும். ஆக மொத்தத்திலே அசுப கிரகங்கள் இரண்டாம் இடத்திற்கு ஏற்றது அல்ல. அசுப கிரகங்கள் வீடாக ஒருவேளை சனியினுடைய வீடாக அமைந்து சனி இரண்டிலே இருந்தால் நல்ல குடும்பத்தை தருவார். அதேபோல செவ்வாய் இரண்டாம் இடத்திலே இருந்தால் அவரது சொந்த வீடாக ஆட்சி உச்சம் பெற்று நிலையிலே இருந்தால் நல்ல பலனை தருவார். ஆனால் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் என்பது தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்பு.
தோஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால வரையிலேயே தான் இருக்கும், நிரந்தரமாக வாழ்க்கை பூராம் இருக்காது. ஆக எவ்விதமாக இருந்தாலும் குடும்பத்தில் குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கும்போது தோஷத்தை தரும் வீரதீர பராக்கிரமமான பேச்சுகளை பேசி நல்ல குடும்பத்திலே ஒற்றுமையை குலைக்கும், உறவினர்கள் மத்தியிலே நல்ல பெயரை வாங்க முடியாது. அடுத்து சூரியன் இருந்தாலும் சூரியனும் வெப்பக்கிரகம் இரண்டிலே, அது சொந்த வீடாக சிம்மராசியாக இருந்தாலோ இரண்டாம் இடம் மேசராசியாக இருந்தாலோ நல்ல பலனை ஜாதகர்கள் பெற முடியும். ஆனால் மற்ற ஸ்தானங்கள் இரண்டாம் இடமாக அமைந்து அதிலே சூரியன் இருப்பது, நெருப்பு கிரகம் இருப்பது, அது ஒரு நெருப்பு தலைமையை தரும். குடும்பமும் எப்போதும் சண்டை சச்சரவுகளை நடத்தி கொண்டே இருக்கும் நிலையை தந்துவிடும். ஆக சுபகிரக வீடாகி அது சுத்தமாகி இரண்டாம் இடம் எந்த கிரகமும் இல்லாமல் சுத்தமாக இருந்து எட்டாம் இடத்திலே குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வலிமை பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்த்தால் கண்டிப்பாக உயர்தரமான குடும்பம் ஜாதகனுக்கு அமையும் என்றுதான் மூலநூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏழாம் இடம். ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானம் என்றால் ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கணவனையும் குறிக்கக்கூடிய இடம், இல்வாழ்க்கைக்கு உரிய இடம். ஒரு ஜாதகன் ஒரு வயதிலே வரையிலேயே திருமணத்தை நடத்தி தனியாக குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம். அதற்கு பெயர் களத்திரஸ்தானம் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த களத்திரஸ்தான கிரகம் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுவார். அந்த ஏழாம் இடத்துக்கு காரக கிரகம் சுக்கிரன், களத்திர காரகர் என்று சுக்கிரன் சொல்லப்பட்டிருக்கிறார். ஏழாம் இடம் தீதுபடாமல் இருந்து லக்கினாதிபதி லக்கினத்திலேயே இருந்து வலுப்பெற்றிருந்தால் ஏழாம் இடம் நல்ல கணவன் மனைவியை தரும், அது நல்ல குடும்பமாகவும் அமையும். அது சுபகரக லக்கினமாக இருந்து ஒரு சுபகரகம் அதிலே இருந்தாலும் உன்னதமான உயர்தரமான குடும்பத்தை ஜாதகன் திருமணமாகி நடத்த முடியும். அதே நேரத்திலே களத்திர ஸ்தானாதிபதி என்று சொன்ன ஏழாம் எட்டு கிரகம் நீசம் வக்ரகம் அஸ்தமனம் பகை ராசிகளிலே இருப்பது போன்ற அமைப்பை பெற்ற களத்திர காரகனான சுக்கிரனும் தீதுபட்டு நீசமாகி அல்லது வக்ரகமாகி அஸ்தமனமாகி இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நடக்காது. அவ்வாறு நடந்தாலும் திருமணம் நிலைக்காது. ஏழாம் இடத்திலே சுக்கிரன் களத்திர காரகரே இருந்தால் அது மிகப்பெரிய கொடூரமான தோஷம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் பல மாதர்களுடைய தொடர்பையும் ஜாதகனுக்கு உருவாக்கி தரும், ஆனால் பணவசதியை தரும், குடும்பத்திலே பிடிப்பு இருக்காது, மனைவியிடம் பிரியம் இருக்காது, அது களத்திர தோஷம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரனை லக்கினத்திலே இருக்கக்கூடிய குரு பார்த்தால் உன்னதமான உயர்தரமான குணாதிசயங்களை தந்து அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நல்ல அந்யோன்யமாகவும் கணவன் மனைவி இல்வாழ்க்கையும் மற்றவர்கள் புகழக்கூடிய அளவிலே சிறப்பாக அமையும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட சுபகிரகங்கள் இருந்து அந்த ஏழாம் இடத்தை சுபகிரகங்கள் ஏதும் பார்த்தாலும் லக்கினம் தீதுபடாமல் இருந்தாலும் ஜாதகன் உன்னதமான உயர்தரமான குடும்பத்தை பெறுவான். இரண்டாம் வீட்டு கிரகமான குடும்பாதிபதி இரண்டாம் இடமான களத்திரஸ்தானத்திலே இருந்தால் ஏழாம் இடமான களத்திராதிபதி
இரண்டாம் இடத்திலே இருந்து ஒரு பரிவர்த்தனையை ஏற்படுத்தினால் மனைவி மூலம் ஏராளமான சொத்துக்களையும் நல்ல குணவதியான மனைவியையும் மனைவி வீட்டாரிடம் உள்ள சுமூக உறவையும் மனைவி வீட்டாரினுடைய சீதனங்களை நிறைய சொத்துக்களை அனுபவிக்கும் பாக்கியமும் ஜாதகனுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல இரண்டாம் இடத்து கிரகமும் ஏழாம் இடத்து கிரகமும் ஒரு நட்பு ராசியிலே இணைந்து அல்லது வேறு கேந்திர திரிகோணங்களிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் மனைவி மூலம் சம்பாத்தியம் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு மனைவியை திருமணம் செய்து ரெகுலராக சம்பாத்தியத்தை அந்த குடும்பம் பெறும். அதன் மூலமும் மகிழ்ச்சியான குடும்பம் ஜாதகனுக்கு கிடைக்கும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்து கலத்திராதிபதி தீதுபடக்கூடாது. ஏழாம் இடமும் தீதுபடக்கூடாது. ஏழாம் இடத்து கிரகமும் தீதுபடக்கூடாது. ஏழாம் இடமும் தீதுபடக்கூடாது. இந்த இரண்டு ஸ்தானங்களையும் இரண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் அசுப கிரகங்கள் பார்த்தாலும் அசுப கிரகங்கள் இருந்தாலும் ஏழிலே புதன் இருந்தால் கடுமையான கலத்தர தோஷத்தை தருவார். ஏழிலே சனி திக்பலம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால்தான் நல்ல மனைவி நல்ல கணவனை ஜாதகர் அடைய முடியும். ஏழிலே ராகு கேது என்பது கலத்தர தோஷம் நிரந்தரமாக இருக்கும். அது தோஷம் என்பது குறிப்பிட்ட கால வரையில் இருக்கும். ஆக ஏழிலே இருக்கக்கூடிய கேது அல்லது ராகுவை குரு பார்த்தால் தோஷம் விலகும். குரு பார்க்கக்கூடி குற்றம் நீங்கும். குரு பார்க்கக்கூடி நன்மை கிடைக்கும் என்ற பழமொழிகள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே எழுதப்பட்டவை. எனவே ஏழாம் இடத்திலே ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக இல்வாழ்க்கை தோஷத்தை தரத்தான் செய்யும். குரு பார்த்தால் அது மாறும். இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே ஏழாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடம் ஒரு சுபகரக வீடாக ஆகி லக்கினாதிபதியும் தீதுபடாமல் இருந்தால் லக்கினம் தீதுபடாமல் இருந்தால் ஜாதகனுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். இல்வாழ்க்கை சிறப்பும் நல்ல குடும்பம் ஜாதகனுக்கு அமையும். அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த குடும்பம் தான் நல்ல குடும்பம். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற ஒரு பழமொழி கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நல்ல புத்திர பெயர்களை பெறுவார்கள். நல்ல வாழ்க்கை வசதிகளை பெறுவார்கள். கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக சண்டை சச்சரவு என்பதே இல்லாது நல்ல குடும்பமாக இருக்கும். அவ்வாறான ஒழுக்கம் நிறைந்த குடும்பம் உயர்தரமான நிலையை தரும். அடுத்து ஏழாம் இடம் தீதுபடும்போது அது கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாத நிலையை அடிக்கடி சண்டை சச்சரவு தகராறு போன்றவற்றை தரும். ஏழாம் இடம் அசுப கிரகங்கள் இருந்தாலும் அசுப கிரகங்கள் பார்த்தாலும் அவ்வாறு கணவன் மனைவியினுடைய இணக்கத்தை குறைக்கும். அதன் மூலம் கெடுபலன்கள் தான் நடக்கும். நல்ல பலன்கள் நடக்காது என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு ஜாதகனுக்கு ஒரு ஜாதகிக்கோ நல்ல குடும்பம் இரண்டாம் இடம் தர வேண்டும். நல்ல வாழ்க்கை துணையை ஏழாம் இடம் தர வேண்டும். இவ்வாறான அமைப்புக்கு சுபகிரகங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம். இரண்டாம் இடத்தை குரு சுக்கிரன் புதன் முழுமதி அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்ப்பதோ இருப்பதோ நல்லது. அல்லது ஏழாம் இடத்தை குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் பார்ப்பதோ இருப்பதோ நல்லது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே நிறைய கிரகங்கள் தோஷம் தரும் அமைப்பு லக்கினத்தை பொறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தோஷம் என்பது ஏற்கனவே நான் சொன்னேன், நிரந்தரமானது அல்ல. நமது பிறப்பு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷம் வாழ்க்கை முழுவதும் இருக்காது. இடைப்பட்ட காலங்களிலே அது விலகிவிடும். அந்த ஏழாம் இடம் தீதுபடும் போது ஏழாம் வீட்டு கிரகத்துக்குரிய தெய்வ வழிபாடு
ஒரு சிறந்த பரிகாரமாக ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏழாம் இடம் தீது விடும்போது களத்திர காரகர் சுக்கிரனுக்கு உரிய மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட பெருமாள் தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அவரது வழிபாடும் ஓரளவுக்கு தோஷங்களை அகற்றி நல்ல குடும்ப வாழ்க்கையை ஜாதகனுக்கு உருவாக்கி தரும். ஆக இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சிறந்து விளங்கினால் உயர்தரமான குடும்பத்திலே பிறந்து உயர்தரமான குடும்பத்தை நடத்தும் தகுதியும் ஜாதகனுக்கு இருக்கும். இரண்டாம் இடம் தீதுபட்டு இருந்து ஏழாம் இடமும் தீதுபட்டு இருந்தால் குடும்பம் அமைவதற்கே வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் குடும்பம் அமைந்தாலும் நல்ல பலன்களை ஜாதகன் பெற முடியாது. நல்ல குடும்பத்தை ஜாதகன் பெற முடியாது, நடத்த முடியாது. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது. இவ்வாறு தான் ஆதிகால மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.